நெருங்கிய உறவினர் பெண்ணுக்கு செல்போனில் அடிக்கடி செக்ஸ் தொல்லை கொடுத்து வந்த வாழை இலை வியாபாரி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தேனியில் நிகழ்ந்துள்ளது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள பெருமாள்பட்டியைச் சேர்ந்தவர் பாண்டீஸ்வரன். இவருக்கு வயது 30. இவரது மனைவி நிரஞ்சனா, வயது 23. இந்த தம்பதிகளுக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளன. பாண்டீஸ்வரனின் அக்காள் ராஜேஸ்வரி, இவருக்கு வயது 33. இவரது கணவர் மணிகண்டன் வாழை இலை வியாபாரம் செய்து வந்தார். இந்நிலையில் நிரஞ்சனா வீட்டிற்கு அடிக்கடி செல்லும் மணிகண்டன் நிரஞ்சனாவிடம் ஆபாச வார்த்தைகள் பேசி செக்ஸ் தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் நிரஞ்சனாவின் வீட்டுக்கு சென்ற மணிகண்டன் டீயில் மயக்க மருந்து கலந்து நிரஞ்சனாவுக்கு கொடுத்துள்ளார். இதனை அடுத்து அவருடன் ஆபாசம் மற்றும் அந்தரங்கம் தொடர்பாக பேசி அதனை செல்போனில் பதிவு செய்து கொண்டார் மணிகண்டன். இந்த பதிவுகளை தனது நண்பர்களுக்கும் பகிர்ந்துள்ளார். இதனை அடுத்து பாண்டீஸ்வரனுக்கும் நிரஞ்சனாவிற்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து மனைவி நிரஞ்சனா மணிகண்டனுடன் செல்போனில் பேசியது உண்மைதானா என்று விசாரிக்க நிரஞ்சனாவை தனது இருசக்கர வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு ராயப்பன்பட்டிக்கு சென்றார் பாண்டீஸ்வரன். அப்போது வழியில் மணிகண்டனும் ராஜேஸ்வரியும் வாழை இலை அறுப்பதற்காக வந்துள்ளனர். பின்னர் வண்டியை நிறுத்திய பாண்டீஸ்வரன் செல்போனில் பேசியது தொடர்பாக விசாரித்துள்ளார். அப்போது நிரஞ்சனா தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து மணிகண்டனை சரமாரியாக வெட்டினார். இதில் மணிகண்டன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதில் படுகாயமடைந்த ராஜேஸ்வரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனை அடுத்து பாண்டீஸ்வரன் நிரஞ்சனா தம்பதியினரை உத்தமபாளையம் போலீஸ் துணை சூப்பிரண்டு சின்னக்கண்ணு, ராயப்பட்டி சப் இன்ஸ்பெக்டர் மாயன் ஆகியோர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.